근데 아무쪼록에는 아르신으로 안에 빼겠지. 인데 아르신의 꿈도 그렇게 버리고 있는 것 같고, 아내 때 작다는 것 같이 찾는 것 같고, 만주에 부르는 것 같고, 사람이 최근에 울리게 아르신을 불러내야 உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனா என்ற பெருந்தொற்றை கட்டுப்படுத்தவும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும் தமிழக அரசு முழு முனைப்போடு ஈடுபட்டு வருகிறது. தமிழக அரசின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் வழங்கி வரும் அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பெருந்தொற்றை ஒழிக்க வேண்டும் என்பது நமது லட்சியமாக நமது இலக்காக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணத்திற்கு அரசியல் மாறுபாடுகள் வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து செயல்பட்டாக வேண்டும். அத்தகைய எண்ணம் தான் நம் அனைவருக்கும் இருக்கிறது. கட்சி எல்லைகளை கடந்து நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நமது அனைவரது ஒரே நோக்கம் கொரோனா ஒழிப்பு என்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். கடந்த 13 இதேபோல் அனைத்து சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொண்டு ஒரு கருத்துக்களையும் மருத்துவ ஆலோசனை குழுவின் கருத்துக்களையும் கேட்ட பிறகு ஊரடங்கு குறித்தான சில விதிமுறைகளை வகுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது நம்முடைய தமிழக அரசு. அந்த நடைமுறைகளில் சற்று மாற்றங்களை பொதுமக்களின் நலன் கருதியும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் 17/5/2021 முதல் கூடுதலாக சில கட்டுப்பாடுகளோடு ஊரடங்கு நடைமுறையிலிருந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இது வரும் 24/5/2021 முடிவுக்கு வரப்போகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அதன் பரவல் சங்கிலியை உடைப்பதே முக்கியமானது. அந்த சங்கிலியை உடைப்பதற்காகவே முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்த முழு ஊரடங்கு குறித்த அடுத்த கட்ட முடிவு எடுப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய விவரங்களை சுருக்கமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் முக்கியமானது ஆக்சிஜன் தேவையாகும். ஆக்சிஜன் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதை தமிழக அரசு தனது மிக முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன்படி தமிழகத்திற்கான 480 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீட்டின ஒன்றிய அரசு 519 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்திலிருந்து தினந்தோறும் 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் பெறப்பட்டு வருகிறது. விமானங்கள் மூலம் டேங்கர்கள் அனுப்பப்பட்டு ரயில்கள் மூலம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தரப்பட்டு வருகின்றன. ஒடிசா மாநிலத்திலிருந்து விநியோகிக்கப்படும் ஆக்சிஜனை உரிய முறையில் பெறும் பணிகளை தமிழகத்தைச் சேர்ந்த 2 இந்திய ஆட்சிப் பணி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஒடிசாவிலேயே தங்கி மேற்பார்வை பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தும் 900 மெட்ரிக் டன் அளவிலான ஆக்சிஜன் பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு அம்மாநில அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இது தற்போது அம்மாநில அரசை பரிசீலனையில் உள்ளது. இதற்காக தனியே ஒரு இந்திய ஆட்சிப் பணி அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர் மகாராஷ்டிராவிலே தங்கி மேற்பார்வை பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே கிட்கோ மூலம் இதர தொழில் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் இருந்து ஆக்சிஜன் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மனித உயிர்களை காக்கும் சாதனங்களை ₹40 கோடி செலவில் இறக்குமதி செய்ய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள், ஆக்சிஜன் சிலிண்டர், ரெகுலேட்டர், ஃபுளோமீட்டர்ஸ் மற்றும் ஆக்சிஜனை நிரப்பி வைக்கும் உறைநிலை சேமிப்பு கணக்கு சேமிப்பு கலன்கள் ஆகியவை உள்ளடங்கும். சிங்கப்பூரில் இருந்து 2150 சிலிண்டர்களை வாங்குவதற்கு சிப்காட் மூலமும்
மருந்து சிலிண்டர்கள் சிஐஐ மூலம் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் துபாயிலிருந்து 800, தென்கொரியாவிலிருந்து 975, மலேசியாவிலிருந்து 380 சிலிண்டர்களும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளன. ₹22 கோடி செலவில் 2675 ஆக்சிஜன் செறிவூட்டுகளை சென்னை மாநகராட்சி மூலம் வாங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிங்கப்பூரிலிருந்து ₹20 கோடி செலவில் 5000 செறிவூட்டுகளையும், லெபானிலிருந்து 185 செறிவூட்டுகளையும் வாங்குவதற்கு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. உலக வங்கி மூலமாக 2000 ஆக்சிஜன் செறிவூட்டுகள் கடன் அடிப்படையில் பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிங்கப்பூர் செஞ்சுலவி சங்கம் 2000 செறிவூட்டுகளையும், உலக சுகாதார நிறுவனம் 100 செறிவூட்டுகளையும் வழங்க முன்வந்துள்ளன. சிங்கப்பூரிலிருந்து 2630 ரெகுலேட்டர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 1780 ரெகுலேட்டர்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சிங்கப்பூரிலிருந்து கொள்முதல் செய்ய ஆணை வழங்கப்பட்ட 3250 கிலோமீட்டர்களில் தற்போது 280 கிலோமீட்டர்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு மாவட்டங்களில் 156 மினி ஆக்சிஜன் தயாரிக்கும் கூடங்கள் அமைக்க பல்வேறு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. ₹23 கோடி செலவில் 12 கிரியோஜெனிக்ஸ் டேங்குகள் சீனாவிடமிருந்தும், 5 டேங்குகள் தைவானிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. ஆக்சிஜன் ஆப்டிமைசர் என்ற சாதனத்தின் மூலம் ஆக்சிஜன் உபயோகம் அரசு மருத்துவமனையில் குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு 30% மூலதன மானியம் வழங்க அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 31 வரை இருக்கக்கூடிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தகைய நிறுவனங்களுக்கு இம்மானியம் கிடைக்கும். நவம்பர் 30 குறைந்தபட்சம் 10 மெட்ரிக் டன் அளவில் ஆக்சிஜன் தயாரிக்க முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளில் 30% மூலதன மானியம் வழங்கப்படும். இவ்வாறு தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் 6% வட்டி மற்றும் மானியத்தோடு உடனடியாக கடன் உதவி வழங்கும். ஐநாக்ஸ் நிறுவனம் மூலம் ஓசூரில் திரவ ஆக்சிஜன் கூடுதலாக தயாரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சிக்கிசால் நிறுவனத்தின் மூலமாக ₹100 கோடி செலவில் ராணிப்பேட்டையிலே உள்ள தனது ஆக்சிஜன் தயாரிக்கும் நிறுவனத்தினை விரிவுபடுத்த உத்தேசித்துள்ளது. தற்போது ஒடிசாவிலிருந்து தமிழகத்திற்கு ஆக்சிஜன் பெறப்பட்டு வருகிறது. அங்கு வீசிய புயல் காரணமாக தொடர்ந்து ஆக்சிஜன் பெறுவதில் தாமதம் ஏற்படும் நிலையில் உடனடியாக மகாராஷ்டிராவிலிருந்து ஆக்சிஜன் வழங்க வேண்டி ஒரு அவசர கடிதத்தை நான் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவருக்கு எழுதினேன். அந்த கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு அவர்கள் நேரிலேயே டெல்லிக்கு சென்று வழங்கி தமிழ்நாட்டின் கூடுதலாக 900 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீடு செய்ய வேண்டுகோள் விடுத்தார். அதனை உடனடியாக ஏற்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்திற்கு கூடுதல் ஒதுக்கீட்டை வழங்கின உத்தரவாதம் அளித்திருக்கிறார். இப்படி ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை நீக்க பெரும் அளவிலான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான ஆக்சிஜன் இருப்பு உள்ளதை உறுதி செய்திருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் மருத்துவ உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் பணிகளையும் அரசு முனைப்போடு செயல்படுத்தி வருகிறது. இத்தகைய சூழலில் கடந்த 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான முழு ஊரடங்கு காலம் முடிவடையிருக்கிறது. கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என்று கேட்டால் குறைந்துள்ளதை தவிர கட்டுக்குள் இன்னும் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முழு ஊரடங்கு பிறப்பிக்கும் போது பொதுமக்களின் நன்மைக்காக சில தளர்வுகளை நாம் அறிவிக்கிறோம். தேவையான மளிகை காய்கறிகளை வாங்கிக் கொள்வதற்காக மட்டுமே அந்த தளர்வுகளை அறிவித்தோம். ஆனால் அந்த தளர்வுகளை பயன்படுத்தி அவசியம் இல்லாமல் வெளியில் சுற்றுவதும் சிலருக்கு வழக்கமாகிவிட்டது. இப்படி வருபவர்களை அறிவுரை சொல்லி அனுப்பி வையுங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டோம். அத்தகைய அன்பான அறிவுரைகளையும் சிலர் கேட்பதாக தெரியவில்லை. முழு ஊரடங்கு என்பது பொதுமக்களின் நன்மைக்காகத்தான் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களின் உயிர்களை காக்கவே பாதுகாக்கவே போடப்பட்டுள்ளது. அதனை உணராதவர்களாக பொதுமக்களில் சிலர் இருப்பது வேதனை தருகிறது. முழு ஊரடங்கை சிலர் ஏதோ விடுமுறை காலம் என்பதாக நினைச்சு ஊர் சுற்றி வருகிறார்கள். இது விடுமுறை காலம் அல்ல, கொரோனா காலம் என்பதை உணராமல் இன்னமும் சிலர் இருக்கிறார்கள்.
கொரோனாவை வாங்கிக் கொள்ளவும் மாட்டேன், கொரோனாவை அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் என்று பொதுமக்கள் உறுதி எடுத்துக் கொண்டால் மட்டும்தான் இந்த நோய் தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதனை உணர்த்துவதற்காகத்தான் பல்வேறு திரையுலக கலைஞர்களை வச்சு விழிப்புணர்வு வீடியோக்களை தயாரித்து பொதுமக்களுக்கு சொல்லி வருகிறோம். கொரோனாவை குறித்த பயம் பொதுமக்களின் பேச்சில் தெரிகிறது, ஆனால் அது செயலில் தெரியவில்லை. அது செயலில் தெரிய வேண்டும். அத்தகைய எச்சரிக்கை உணர்வை இன்னமும் பொதுமக்களிடத்தில் நான் தான் நிலைத்தாக வேண்டும். கடந்த ஓராண்டு காலத்தில் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை இழந்திருக்கிறோம். இதனால் எத்தனையோ குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இத்தகைய இழப்புகளுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். கடந்த ஓராண்டு காலத்தில் நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள் அடைந்திருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் அளவிட முடியாது. ஏராளமான மருத்துவர்களை நாம் இழந்திருக்கிறோம். மருத்துவத்துறையே மிகப்பெரிய மனரீதியான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இதற்கு மேல சுமையை அழுத்தத்தை கொடுக்க முடியாது. கொரோனா காரணமான மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள். அவர்களுக்கு விடுமுறை என்பது மகிழ்ச்சிக்குரிய காரணமாக இருந்தது, இப்போது மிகப்பெரிய துன்பம் தருவதாக மாறிடுச்சு. மன அழுத்தம் கொண்டவர்களாக அவர்கள் மாறிவிடக்கூடும். இன்னும் எத்தனை மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளை மூடி வைத்திருக்க முடியும்? அவர்களுக்கு விரைவில் கல்வியையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி தந்தாக வேண்டும். இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு இங்கு வருவதற்கு முன்பாக நோய் பரவலை கட்டுப்படுத்த மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினோம். அதில் அவர்கள் ஒருமித்த கருத்தாக தளர்வுகளற்ற ஊரடங்கினை முழுமையாக தீவிரமாக உட்படுத்தால் மட்டுமே நோய் பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். மாவட்டங்களில் நாம் மேற்கொண்ட பயணங்களின் போதும் இதே கருத்து பரவலாக இடத்தில் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மேற்படி சூழ்நிலையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு முன்படுத்துவது குறித்த முடிவினை அரசு எடுக்க வேண்டியிருக்கிறது. நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கை குறித்து ஏற்கனவே உங்கள் அனைவரும் ஆலோசனைகள் பெற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே தற்போதைய நிலையில் காலத்தின் அருமை கருதி வருகை தந்திருக்கக்கூடிய நான் முன்பு உறுப்பினர்கள் ஊரடங்கு குறித்த தங்களது மேலான கருத்துக்களை மட்டும் குறிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுப்போம் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே பேசக்கூடிய உறுப்பினர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒரு பேசிய கருத்தை திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இது அது மட்டும் இல்லை, இந்த முடிவு எடுத்து இந்த ஒரு மணிக்குள்ள நம்ம வெளியிட்டால்தான் இதை எந்த முறை அமல்படுத்துவதற்கு விரைவாக அமல்படுத்துவதற்கு அமையும். எனவே அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தால் நேரத்தை நாங்கள் உங்களுக்கும் பல பணிகள் இருக்கு, நாங்களும் அரசின் சொல்லாமல் பல பணிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறோம் தெரியும். எனவே அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுன கருத்து திரும்ப திரும்ப மற்ற உறுப்பினர்கள் பேசாம இந்த ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து மட்டும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும்படி அன்போடு கேட்டு என்னுடைய நன்றியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.